गुड मॉर्निंग स्टूडेंट्स, स्टैंडर्ड 8th सब्जेक्ट इंग्लिश यूनिट 2. टुडे वी विल डिस्कस अबाउट द पोएम क्वेश्चन आंसर. माय हॉबी रीडिंग. डिस्कस अबाउट क्वेश्चन एंड आंसर. पोएम माय हॉबी रीडिंग वाज रिटन बाय अरुणाचलम चंद्रशेखर. टोटला 5 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. फर्स्ट क्वेश्चन, What is the hobby of the poet? The poet oda hobby enna appdin ketirukanga. Reading is the hobby of the poet. And the poet oda hobby enna appdina reading. Reading is the hobby of the poet. What does ajar means? Ajar appdina enna mean nu ketirukanga. Nam poem la already sollirundhom, adhaadu oru doora vandu paadhi alavu therakkira da enna na ajar appdin solradhu. Ajar means slightly open, अदा ओपन पड़े पाद अल्वक ओपन पड़ेद अजार अब slightly open. Third question, can the poet fly without wings? अयट wings इलाम परक मुड़ीमा the poet says that he can fly without wings by reading books. எப்படி அவரால பறக்க முடியும் அப்படினு சொல்லிந்தார்னா books ரீட் பண்றார். reading books அவர் books ரீட் பண்றதுனால அவரோட without wings wings இல்லாமே அவரால என்ன பண்ண முடியுமா? பறக்க முடியும். அதாவது that is imagination அப்படினு சொல்றது. next question, what can children do to society if they read? அதாவது childrens க்கு வந்து அந்த சொசைட்டில என்ன கிடைக்கும்? ரீட் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. the children can construct the powerful society if they read. அவங்க ரீட் பண்றதுனால அந்த சொசைட்டியை வந்து வெற்றி பெற செய்ய முடியும் அப்படிங்கறத அதான் construct powerful society. சமூகத்துல சிறந்தவங்களா வர முடியும் அப்படிங்கறது எதனால கிடைக்குதுன்னா if they read, அவங்க ரீட் பண்றதுனால படிக்கிறதுனால. 5th question, what is the theme of the poem? இந்த poemோட தீம் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. என்ன அப்படினா to develop the reading habit. என்னன்னா ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதா அந்த போயமோட தீம். டு டெவலப் த ரீடிங் ஹேபிட் இஸ் த தீம் ஆஃப் த போயம். நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம் டேக் த மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட். இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ல டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீடிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. போயமில் பார்த்தோம்னா வேஸ்ட் மை டைம், ஹெல்ப்ஸ் மீ think deeply about everything, keeps me busy, help me in thought reading. appo ena poem lines la paathadana avaroda thought reading adhaadu avaroda reading vandu ena pannudhu appadinaaka develop pannudhu. reading na enaduna improvement development appdin sollaam. next one, my hobby. avaroda hobby nala avarku enna kadachidhu appdin ketiranga. option a vandu arguing in the court, கோர்ட்டில் ஆர்க் பண்ண ஆர்கி பண்ண முடியும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல். தேர்ட் ஒன், டேக்கிங் மீ ஃபேர் அண்ட் நியர், செல்லிங் புக்ஸ் இன் ஹோல்சேல் மார்க்கெட். அவரோட ஹாபி என்ன இருந்துச்சுனா அவரை வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா ரீடிங் வந்து கூப்பிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது நீண்ட தொலைவில் அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, சிந்திக்க முடிஞ்சிச்சு. அவரோட தாட் வந்து ரொம்ப ஃபேர், நியர் டு ஃபேர். reading option a first option helps me to weep and cry. option b lets me fly without wings. option c works in field to produce food. fourth one help me asleep quickly. avarku and reading enna kuduthuchumna lets me fly without wings, iragal illamle avarala enna panna mudiyum, paraka mudiyum. reading option a blesses the children who read. அதாவது childrens வந்து ரீட் பண்றதனால அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா blesses கிடைக்கும் அப்படினு. next one, help the children to construct society. அதாவது ரீடிங் வந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படினா சொசைட்டில வெற்றி பெறிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப option b. third one என்ன, blesses in the teachers who teach. அவங்களுக்கு டீச் பண்றவங்களுக்கு blesses கிடைக்குதுங்கறாங்க. அடுத்து blesses the farmers who produce ஃபுட். யார் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிளஸஸ் கிடைக்குதுங்கிறாங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு ரீடிங் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப்ஸ் டு த சில்ட்ரன் டு கான்ஸ்ட்ரக்ட் சொசைட்டி. அதாவது இந்த சமுதாயத்தில் அவங்க
சிறந்து விளங்குறதுக்கு யூஸ் ஆகுறது எது அப்படினாக்க ரீடிங் நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த டேபிள் गिवन பிலோ இன் ஆர்டர் அண்டர்ஸ்டாண்ட் த போயம் பெட்டர் ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரீடிங்கை மென்ஷன் பண்ணுற மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது போயமில் எந்த லைன்ஸில் வருது அப்படிங்கிறத இதில் ரைட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அந்த லைனில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸு நெக்ஸ்ட்டு அந்த லைனில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க தாட் ப்ரீடிங் பார்த்தோம்னா போயம் லைன்ஸில் பார்த்தோம்னா இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது எதுக்கு அப்படின்னா என்னோடய டெவலப்மெண்ட்டு அதாவது சிறந்த முறையில் நான் சிந்திக்கிறதுக்கு என்ன வருது டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது போயம் லைன்ஸு ஸோ இதில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரீடிங் ரீடிங் மீனிங் என்னென்னா ரீடிங் ஹெல்ப்ஸ் த போயட் திங் அலாட் அதாவது ரீடிங் வந்து அந்த போயட்டுக்கு வந்து நிறையா விஷயங்களை திங்க் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது அப்படிங்கிறதான் செகண்ட் ஒன் ஓப்பன் ரேஷன்ஸ் டோர்ஸ் அந்த அவரோட அறிவு வந்து என்ன இருக்குன்னா பாதி அளவு திறந்த அளவில் இருக்குது அப்போது பாதி அளவுக்கு என்ன ஆகிட்டார் அப்படின்னாக்கா டெவலப்மெண்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறதான் ஸோ போயம் லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோர்ஸ் அஜார் அப்படின்ருக்காங்க ஸோ இதுக்கான ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேர் அஜார் அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா இட் ஓப்பன்ஸ் த போயட் ரேஷ்னல் மைண்ட் ஸ்லைட்லி அவரோட மைண்டு சிந்திக்கக்கூடிய அளவு வந்து என்ன இருக்குன்னா பகுத்தறிவு ரேஷ்னல் மைண்ட் அப்படின்னா அந்த பகுத்தறிவு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்க டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளை வித்தவுட் விங்ஸ் போயம் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வித்தவுட் விங்ஸ் இட் லெட்ஸ் மீ ஃப்ளை அதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தா ஃப்ளை க்ரை மீனிங் என்ன அப்படின்னா ரீடிங் எனேபிள்ஸ் த போயட் டு ஃப்ளை வித்தவுட் விங்ஸ் அதாவது போயட் வந்து இறகுகள் இல்லாமையே அவரால் ரீடிங் அப்படிங்கிற ஒருதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பறக்க முடியும் அப்படின்னு இருக்காரு ஃபோர்த் ஒன் கன்ஸ்ட்ரக்டிங் சொசைட்டி அதுக்கு போயம் லைன்ஸ் பார்த்தோம்னா இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ வேரியஸ் விகோரியஸ் சொசைட்டி இதுக்கான ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா ரீட் சக்சீடு மீனிங் வந்து சில்ட்ரன்ஸ் கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ பவர்ஃபுல் சொசைட்டி இஃப் தே ரீட் அவங்க ரீடிங் ஹேபிட் ஒன்று இருந்தது அப்படின்ச்சுன்னா அவங்க சொசைட்டியில் என்ன பண்ணால் பவர்ஃபுல்லாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் ஸோ இப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் டேபிள்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் பேராகிராஃப் த போயட்ஸ் ஹாபி இஸ் ரீடிங் அந்த போயட்டோட ஹாபி என்னவாக இருந்தது ரீடிங் ரீடிங் ஹெல்ப்ஸ் ஹிம் திங்க் அ லாட் அந்த ரீடிங் வந்து அந்த போயட்டுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்ணிச்சுன்னா திங்க் அ லாட் நிறையா விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு இட் டேக்ஸ் ஹிம் நியர் டு நியர் அண்ட் ஃபேர் பிளேசஸ் அதாவது சிறிய இடங்கள் சின்ன இடங்கள்லேருந்து ரொம்ப தூரம் வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணிச்சான் கூப்பிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க இட் ஓப்பன்ஸ் இஸ் ரேஷ்னல் மைண்ட் ஸ்லைட்லி அவரால் என்ன பண்ண முடிஞ்சுன்னா அவரோட டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது ரேஷ்னல் மைண்ட் அப்படின்னு சொன்னாக்கா அவரோட பகுத்தறிவு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகுச்சு ரீடிங் டீச்சர்ஸ் ஹிம் டு லாஃப் லவுட்லி அண்ட் க்ரை அவரால் என்ன பண்ண முடிச்சு ரீடிங் வந்து அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா டு லாஃப் லவுட்லி சிரிக்கிறதுக்கும் சரி அவரால் என்ன அழுகிறதுக்கும் கற்றுக் கொடுத்தது டீச்சிங் எனேபிள்ஸ் ஹிம் டு ஃப்ளை வித்தவுட் விங்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னா அவரால் விங்ஸ் இல்லாமையே பறக்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு கற்றுக் கொடுத்தது எதுனா ரீடிங் அதாவது இமேஜினேஷனில் அவரால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ க்வெஸ்சன் ஆன்சர் பேராகிராஃப்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ரிட்டன் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கேன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்